மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி புதுவையில் இன்று பொது அடைப்பு நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் இளவமுதன். இளவமுதன், கள நிலவரம் என்ன? புதுச்சேரி இன்று பேருந்து நிலையத்தை நம்ம நேரடியாக பார்க்க முடியும், வெறிச்சோடி காணப்படுகிறது. இதுக்கு முக்கிய காரணமாக விளங்குவது மாநில அந்தஸ்து விவகாரம். மாநில அந்தஸ்து விவகாரத்தை வலியுறுத்தி புதுச்சேரியில் சட்டமன்றத்தில் 13 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதாவது புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டும் என்ற கோரிக்கை. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் அதிமுக இன்று பந்த் போராட்டத்தை நடத்துகிறது. பந்த் போராட்டத்தின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கட்சியின் மாநில செயலாளர் அன்பழகன் அதிகாலையில் கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் வந்து கடைகள், சிறிய கடைகள் முதல் பாலகம் வரை அனைத்தும், டீ கடை மற்றும் பாலகம் இயங்குகின்றன, மற்ற அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளன. பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை முழுமையாக வெறிச்சோடி காணப்படுகிறது. தமிழக அரசு பேருந்துகள் அனைத்தும் அந்தந்த மாநில புதுச்சேரியின் எல்லைகளில், அதாவது கடலூரிலிருந்து வரும் வாகனங்கள் அனைத்தும் முள்ளோடையிலும், திண்டிவனத்தில் உள்ள சாலைகளிலிருந்து கோரிமேடிலும், ஈசிஆரில் உள்ள சாலை பேருந்துகள் அனைத்தும் கிழக்கு கடற்கரை சாலையிலும் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அதே போல விழுப்புரத்திலிருந்து வரும் பேருந்துகள் அனைத்தும் மதகடிப்பட்டு நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் பேருந்து நிலையத்துக்குள் தமிழக அரசு பேருந்துகள் எதுவும் வரவில்லை. புதுச்சேரி அரசின் பேருந்துகள் மட்டும் சில நிறுத்தப்பட்டுள்ளன. அவற்றில் பயணிகள் ஏற்றப்பட்டு போலீஸ் பாதுகாப்புடன் அவை அனுப்பப்படுகின்றன. இதே போல தமிழக அரசின் பேருந்துகள் வராத நிலையில் புதுச்சேரி தனியார் பேருந்துகளை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக தனியார் பேருந்துகள் எதுவும் இயக்கப்படவில்லை. இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள காவல்துறை கண்காணிப்பாளர் மாறன் கேட்கலாம், என்ன மாதிரி ஏற்பாடு செய்திருக்க பயணிகளுக்கு? சார், பயணிகள் பாதுகாப்பாக செல்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் காவல்துறையினர் செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து ஜங்ஷன்லையும் காவலர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். பஸ் பாதுகாப்புடன் இயக்கப்படுகிறது. பஸ் இயக்கணும்னு வரவங்களை நாங்கள் எங்களுடைய போலீஸ் பாதுகாப்போட பஸ்ஸை இயக்கி கொண்டிருக்கிறோம். எந்த விதமான இடைவெளியும் இங்கும் இல்லை. தொடர்ந்து மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது. எல்லைகளில் வந்து பேருந்துகள் நிறுத்தப்படுகிறது, நம்ம வந்து எப்படி அங்கே பாதுகாப்பு கொடுக்குறோம்? எல்லையில் எதுவும் நிறுத்தலை. அங்கே நிறுத்தி வர்றவங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம். அவங்க நிறுத்திட்டு போகிறவங்கள நம்ம எதுவும் கூப்பிடல. நிறுத்திட்டு அங்கே போகிறாங்க. எல்லை எல்லா இடத்துலையும் பாதுகாப்பு, அதாவது நகரப்பகுதிகள் மற்றும் கிராமப்பகுதிகள் மற்றும் எல்லையில் எல்லா இடத்துலையும் எங்களுடைய போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு எந்த வித இடையூறும் ஏற்படாத வண்ணம் பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது புதுச்சேரி பொறுத்தவரை போலீஸார் கிட்டத்தட்ட 500 மேற்பட்ட போலீஸார் வந்து முக்கிய சந்திப்புகள் பாதுகாப்பு பணியில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அசம்பாவிதங்களை எதுவும் தடுப்பதற்காகவும், அதிமுகவினர் சாலை மறியல் போராட்டங்கள் போன்ற நடத்தினால் அதை தடுப்பதற்காகவும் காவல்துறையினர் தயாராக இருக்கிறார்கள். இந்த பந்த் என்பது தற்போது வரை பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கையில் பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சிவரஞ்சன் விவரங்களை வழங்கியமைக்கும் கலந்துரையாடலுக்கும் நன்றி. இளவமுதன்.